கோமதி மாஸ்டர் வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய முதல் நன்றி பிஎஸ்எஸ்எம் தமிழ்நாடு, பிஎம்சி தமிழ்நாடு, பிஎம்சி மாஸ்டர்ஸ் கிரிராஜன் மற்றும் அவங்களோட நிறைய ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க. சேத்து ஒர்க் ஷாப்புக்கு நன்றி, ஜேடிடிபி ஒர்க் ஷாப்புக்கு நன்றி, அதை ஆர்கனைஸ் பண்ண ஜெய் மற்றும் அவங்களுடைய டீம் பாலாஜி சாருக்கு நன்றி. அப்புறம் எனக்கு வந்து இந்த ஒரு வருஷம் அனுபவத்தை வந்து குயிக் அவரே, அதாவது எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா என்னுடைய ஹெல்த் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது நிறைய மெடிசின் என்னுடைய, அதாவது டயபிட்டிக்காக எடுத்தது, பிபிக்காக எடுத்தது, அது லிவருக்காக எடுத்தது, அதே மாதிரி மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் எடுத்த மருந்தெல்லாம் வந்து, அதாவது ஸ்டார்டிங் பண்ணும் போதே மெயின்டைன், நோ டாக்டர் நோ மெடிசின். பத்ரிஜி சாருடைய அவர் அந்த கான்செப்டை வந்து பரப்பி கான்பிடன்ஸ் கொடுத்தது முதல் முதல் அவருக்கு நான் நன்றி. அவருடைய எனர்ஜி வந்து கொடுத்ததுனால தான் என்னால அதை வந்து தைரியமா பண்ண முடியுது. அதே சமயத்தில் ஐயப்பா பிண்டி மாஸ்டர், இஸ் அ கிரேட் மாஸ்டர், அவர் பெங்களூர்ல நிறைய செஷன் எல்லா லாங்குவேஜிலும், அவருக்கு நான் வந்து இந்த நன்றி சொல்லி அவருங்க கான்பிடன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து நான் சொல்றேன் செய்யும்னு சொல்ல, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்னு நமக்கு சொன்ன ஒரு அனுபவம் வந்து நம்மளை எல்லாம் இம்பை பண்ணுது. அதே மாதிரி உங்களுடைய ப்ரோக்ராம்ல, அதாவது சத்திய சுவாத்தியாயத்தில் சில நேரம் அட்டன் பண்ணேன், உங்களுடைய வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா நம்மளும் தமிழை கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு. அதாவது சில புத்தகம் படிக்கிறோம், அதுல நாலேஜ் வருது, அதுல வந்து எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது வந்து ஷார்ட் மெசேஜஸ், அதாவது லைட்டா பத்திரிகின்னு ஒன்று 67 மெசேஜ் கொடுத்துருந்தாரு. அதை வந்து நான் வந்து என்ன என்னுடைய ஒரு படிப்பினைக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுடைய ஹெல்ப் கூட வாங்கினேன். அது வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கு, அது ஏற்கனவே பப்ளிஷ் ஆச்சா என்னன்னு தெரியல, இருந்தாலும் அதை ஃபைனலைஸ் பண்ணி பிடிஎஃப் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணா யார் யார் வந்து அதை வந்து உபயோகப்படுத்தணுமோ படுத்துட்டோம்னு சொன்னீங்க. அப்புறம் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த பாபாஜி இந்த கான்வர்சேஷன் வித் பாபாஜியினுடைய ஒரு புஸ்தகம் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்கன்னு, அது ஒரு நல்ல ஒரு, அதாவது ஒரு அனுபவப்படுறதுக்கு, அது எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நமக்கு அனுபவம் வரும், அந்த ஒரு அனுபவத்தை நீங்க எங்களுக்கு வந்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு. அது நடந்துகிட்டு இருக்கு, அதையும் பண்ணிடுவேன். அது ரெண்டு ஒரு அதுலதான் நாலேஜ் வருது நமக்கு, அவங்களுடைய அவங்களுடைய எனர்ஜி நமக்கு நல்லாவே வருது. நீங்க கூட சொன்னீங்க பாபாஜி வந்தனுடைய அந்த எழுதும் போதே ஸ்டார்ட் கெட்டிங் த எனர்ஜி. அது இல்லாம இந்த சந்தர்ப்பத்துல நான் வந்து கத்துக்கிட்டதை வந்து அவங்களுடைய தியான பயிற்சியில ஷேர் பண்ணு சொன்னது முதல் முதல்ல வந்து பட்டுக்கோட்டை ஜெயலட்சுமி மாஸ்டர், பத்துக்கோட்டை ஜெயலட்சுமி மாஸ்டர், அதே மாதிரி பாலசிங்க மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். நல்ல ஒரு, அதாவது சோல் சோல் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து நிறைய வந்து இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களும் வந்து நல்லா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜெயலட்சுமிக்கு நன்றி. மலேசிய மாஸ்டர் பாரதிக்கு நன்றி. மலேசிய மாஸ்டர் வந்து திலா மாஸ்டருக்கு நன்றி. சிங்கப்பூர் மாஸ்டருக்கு நன்றி, அவங்க செஷன் கொடுக்க கூப்பிட்டாங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது அப்புறம் அந்த பத்ரிஜினுடைய லைட்டா பத்ரிஜினுடைய அவர் மெசேஜை வந்து, அதாவது அந்த மெசேஜை வந்து உண்மையிலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அதிக மெடிடேஷன் பண்ணணும். லக்கிலி நான் வந்து April 26th லாஸ்ட் இயர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ நாட் மிஸ் ஒன் டே மெடிடேஷன், குறைஞ்சது வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம். அது வந்து அந்த மெடிடேஷன் வந்ததுனால தான் நம்ம எனர்ஜி ஜாஸ்தி ஆகுது. இந்த எனர்ஜி ஜாஸ்தி ஆகுறதுனால தான் நம்ம ஃப்ரீக்குவன்சின்னு சொல்றாங்க, அது ஜாஸ்தி ஆகுது. நம்ம ஃப்ரீக்குவன்சி ஆகும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை, தானாவே நமக்கு வரும். அதாவது யாரையும் நீங்க டிபெண்ட் பண்ணவே கூடாதுங்கிறது தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல எனக்கு கத்துக்கிட்டு, நோ டிபெண்ட் அப்பான் அதர்ஸ், யாரையும் வந்து நீங்க வந்து சரண்டர் வேண்டாம். என்ன எப்ப சரண்டர் பண்ண, உங்களால முடியாத ஒரு நிலைமையில போய் சரண்டர் பண்ணுங்க. நோ ஒன் யூ ஷுட் சரண்டர், இவன் குருஜியே சொல்லுவாரு என்ன, யூ டிப் அதான் புத்தருடைய மெசேஜ் தான், நீங்க உங்களை பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஷார்ட் மெசேஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம். அதனால வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னால முடிஞ்ச உதவி தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்ன்ற என்னுடைய ஒரு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய புத்தா ஈரோடு புத்தாவில் ப்ரோக்ராம் ஏதாவது போகணும் அப்படின்னா நானும் கொஞ்சம் நீங்க சின்ன சின்ன புக்கை கொடுங்க, அந்த புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நாலேஜ் வந்துருது. நாலேஜ் வந்தும்போது ஷேர் பண்றது ஈஸி, ஷேரிங் பண்றதை விட வந்து சும்மா தியரிட்டிக்கலா படிச்சு ஷேர் பண்றதை விட உங்களுடைய அந்த அனுபவத்தோட நம்ம ஷேர் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த ஹார்ட்டை போய் டச் ஆகும். அந்த ஹார்ட் டச் ஆகும்னா நம்ம அனுபவப்பட்டுப்படணும். நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டில் வந்து. இந்த ப்ரோக்ராம் உங்க, அதாவது சவுத் தமிழ்நாடு, மிடில் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து போய் சேர்றதுக்கு வந்து உங்க ஈரோடு புத்தா வந்து ரொம்ப
ரொம்ப மாஸ்டர்ஸ் நல்ல நல்ல எனர்ஜெட்டிக் மாஸ்டர் இருக்காங்க. அதனால உங்களுக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. எல்லாருக்கும் எனர்ஜி நிறைய வேணும்னா ஒரே வழி நிறைய நிறைய தானம் தியானம் பண்ணணும். தியானத்துலதான் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி வந்தாதான் ஞானத்தை பெருக்கக்கூடிய புத்தகத்தை படிக்க முடியும். நிறைய புத்தகத்தை படிக்கும் போதுதான் நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். ஷேர் பண்ணும்போது மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அதாவது அந்த எனர்ஜியோட நம்ம ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அது மனசுல போய் தங்கிடும். அதனால இந்த ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. பத்ரி சாருக்கு கோடி கோடி நமஸ்காரம். அவர் என்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் என்னால, அதாவது மனசு அளவுல, நாலேஜ் அளவுல, வேற பொருள் அளவுல, மற்றவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல, இதெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ.